பிக் பாஸில் இந்த முறை சிவன் கணேசன் தான் பணப்பட்டியை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் போய்கிட்டிருக்கு என்னப்பா சொல்கிறேன் நேற்று தானே பண மூட்டை வந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி இன்றைக்கி சிவின் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று பண மூட்டையை எடுத்தவங்க ஓட்டோம் அப்படின்னு கதிரவன் முடிச்சிட்டார் இல்லையா இதனால் அப்செட்டான பிக் பாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் பணம் போகிறாருங்க விட்டு தெளிங்க நம்ம வீட்டில் இருக்க இன்னொருத்தருக்காக பணப்பட்டியை வைப்போம் அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இப்போ பணப்பட்டியை அமுச்சு விட்ருக்காங்க அதை சிவின் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ரசிகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படி

போயிட்டு ஃபைனல்ஸில் வின் பண்ண போகிறது கிடையாது அதுக்கு நம்ம பணப்போட்டியை எடுக்கலாமே அப்படின்னு அந்த ஒரு காரணத்தினால் தான் நேற்று பணப்போட்டி எடுக்கிற ஐடியாவில அவங்களும் இருந்திருக்காங்க ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக கதிரவன் போய் எடுத்துட்டாரு அது இன்னும் இவங்களுக்கு ட்ராபாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கதிரவன் மேலே க்ரஷ்ஷிருக்கு அப்படிங்கறத இவங்களே ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க கதிரவன் வீட்டை விட்டு போனதுனாலையும் இவங்க கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே வீட்டில் அதை நம்மளால் பார்க்க முடியுது மேலும் இவங்களுக்கு பர்ஸ்னலாக ஒரு சில விஷயங்கள் லோன் அப்படின்னு இருக்குது அதையும் ரஷ்யதா ஷேர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த தடவை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும் மேலும் இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்த பீப்புள் அப்படின்னா அது சிவின சொல்லலாம் அவங்க பர்சனலா நிறைய ப்ராப்ளங்கள் அனுபவிச்சிருக்காங்க ப்ரொபஷனல்லையும் ஒரு சில ப்ராப்ளங்கள் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் கடன் பிரச்சனைகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிக் பாஸ்குள்ள காமன் பீப்புளா தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க அதுவும் ஒரு சில உண்மை விஷயங்கள் மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க இப்படியாப்பட்ட பொண்ணு வெறுங்கோயோட அமிச்சு நல்லாவா இருக்கும் அந்த ஒரு தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே பிக் பாஸ் இந்த முறை பணப்பேட்டியை உள்ளே அமைச்சிருக்காரு அப்படிதான் என்னோட ஒரு தாட் இருக்குது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆப்பரண்ட்டாக மைனா ரெட்டியாக இருக்காங்க நேற்று அவங்க தான் பணப்பேட்டியை எடுத்திருக்கிறது அவங்களோட எய்மிங் என்னென்னா ஒரு பத்து லட்சத்தை தாண்டிட்டோம் அப்படின்னு ஆனால் கதிரவன் உள்ளே பூந்து முந்திரி கொட்டையாட்டம் முந்திட்டார் இந்த தடவை அவங்களும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே மாட்டாங்க மைனாவா சிவினா அப்படிங்கிற போட்டி இன்னைக்கு ஃபுல்லாகவே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பணப்பேட்டிக்கு ஒருத்தான ரெண்டு பேர் அப்படின்னா அமுத அவனன் சிவின் கணேசன் இவங்க ரெண்டு பேரும் தான் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ நாட்கள் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மைனாலாம் எப்போயோ வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும் அவங்க கைக்கு இந்த பண பாக்ஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டு தான் ஆனால் இவங்க கைக்கு போணுச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல உபயோகமாக இருந்திருக்கும் பணம் வேற பட்டு பயங்கரமாக ஏறிக்கிட்டு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்திலே பத்து லட்சத்தை அமௌண்ட் தொட்டிருந்தாலும் தொட்டிருக்கும் அப்படி பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே போட்டி அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக போகும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மைனா எடுப்பாங்களா சிவின் எடுப்பாங்களா இல்லை யாருமே எதிர்பாராத அதே விதமா அஜிமே போய் எடுக்கிறாரா அப்படின்னு எனக்கு சிவன் எடுக்கணும்னு पर्सनலா தோணுது உங்களுக்கு யார் தோணுது அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க முகில் லேங்கோட இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனே அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க